ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சம் பண்ணி பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட். எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் வந்து கொரோனா கேசஸ் வந்து படிப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த ஒன் வீக்கில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 200 கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல எனக்கு. இந்த ஒன் வீக்கில் மட்டும் 200 கேசஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது ஒன் வீக் பிஃபோர் பார்த்தீங்கன்னா 400 கேசஸில் மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ 700 கேசஸ் தாண்டிடுச்சு. ஓகேங்களா, எல்லாருக்கும் தெரியும் மகாராஷ்டிராவில் வந்து லாக்டவுன் கொடுத்துட்டாங்க. மார்ச் 15 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 வரைக்கும் லாக்டவுன் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா எல்லா ஸ்டேட்லையும் லாக்டவுன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா இது மெடிக்கல் டீமும் சரி கல்வியாளர்களும் சரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிஎம் அதிரடியாக ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. கொரோனா கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கனால தமிழகத்தில் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஆலோசனை வந்து கூட்டம் வந்து நடத்துகிறாரு இன்னைக்கு 4 மணிக்கு. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட் வந்து கீழே பிரேக்கிங் ஓட்டிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆலோசனையில் வந்து அவர் ரெண்டு சாய்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் எல்லாம் க்ளோஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 9th and 10th 11th. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் க்ளோஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்படி அவங்களுக்கு க்ளோஸ் பண்ணலைன்னா இந்த தளர்வுகளை ரிடியூஸ் பண்ணுவாங்க. இந்த மால்ஸ், தியேட்டர்ஸ் அப்புறம் நைட் டைம்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடோட கொண்டு வர வாய்ப்புலாம் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா வந்து கொரோனா பரவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ அகைன் லாக்டவுன் கொடுத்துட்டாங்கன்னா எலெக்ஷன் நடக்காமல் போயிடும்ல, அதுக்கு அவங்களுக்கு அவங்க பயம். ஓகேங்களா, அதனால தான் இப்படி பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி என்ன அதிரடியாக முடிவு பண்ணுறாரு, பிரேக்கிங் வருதுன்னு பார்க்கலாம். வந்தால் கண்டினியூ பண்ணுறாரு, அது வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.